Hello friends, welcome to Shree Tamil Illam. வெளிநாடுகளில் வாழ்றவங்களுக்கு இலங்கை கீரை வகையில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். குறிப்பாக இந்த கொரோனா நேரத்தில் இன்னும் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ருக்கோலான்னு சொல்கிற இந்த கீரையால் எப்படி இலங்கை முறைப்படி ஒரு சம்பல் செய்து கொள்றேன்னு காட்டித்தர போகிறேன். முதலில் இந்த கீரையை உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கழுவி தண்ணியை வடிய விடுங்க. இந்த இலைகளில் கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கிறபடியா தண்ணியோடு நீங்கள் வெட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கசப்புத்தன்மை கூட இருக்கும். அதுபடியாக நல்லா தண்ணியை வடிய விடுங்க. முதல் இப்படியும் தண்ணியை வடிய விடலாம். எனக்கு இப்போ கெரியா செய்யணுமன்றதுக்காக நான் இதில் போட்டு தண்ணியை வடிக்க போகிறேன். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறது. இதில் மேலே ஒரு மூடியில் ஒரு சுத்திர துண்டு ஒன்று இருக்குது, அதை இப்படி சுத்தலாம். உள்ளுக்குள்ளே இப்படி ஓட்ட ஓட்ட இருக்கிற ஒரு இசத்தும் இருக்குது. கழுவின கீரையை இதுக்குள்ளே போட்டுட்டு மூடியால் மூடிட்டு இப்படி சுத்தேக்க தண்ணியெல்லாம் கீழே இருக்கிற பாத்திரத்துக்கு போவோம். இது முதல்ல நான் கொஞ்சம் தண்ணியை வடிய விட்டபடியா கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும். இது இப்போ ஒரு அளவுக்கு ஈரத்தன்மை இல்லாமல் இருக்குது. இப்படி இந்த இருந்த தண்ணி எல்லாம் இப்படி கீழுக்கு போகும். திரும்ப ஒருக்கா நான் ஒருக்கா செய்து காட்டுறேன். நீங்கள் நல்லா தண்ணியோடு இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளே நல்லா தண்ணியை வடிச்சு கொள்ளலாம். இப்போயும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்குது. அவசரத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி இதுகள் பிரயோசனமாக இருக்கும். இப்போ இதை நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு கொள்ள போகிறேன். இதுக்கு நான் இதைத்தான் யூஸ் பண்ணுறேன். இதில் போட்டால் லேசாக மெல்லிசாக அரிஞ்சு கொள்ளலாம். இதுக்கும் தண்ணி நல்லா வடிஞ்சிருந்தா தான் வடிவாக மெல்லிசாக வெட்டுப்படும். ஆகலும் கூட போட்டு அடைய வேண்டாம். இந்த கயிறால் இப்படி இழுக்கத்தான் இருக்குது.
இப்போ எல்லாத்தையும் நான் அரைஞ்சி எடுத்துட்டேன். இதை ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரம் உண்டில் போட்டுட்டு அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட், தேவையளவு உப்பு, பாதி பீ வெங்காயம், ஒரு செத்த மிளகாய், இறால் கொஞ்சம். இறால் உங்களுக்கு வேணாட்டி அதை தவிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். முதலில் எல்லாத்தையும் சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளணும். செத்த மிளகாய சீட்ஸ் இல்லாமல் போடுங்க. டெசிகேட்டட் கோகோனட் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கையால் கொஞ்சம் அமர்த்தி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இனி இதை ஒரு மூடியால் மூடி மீடியம் ஹீட்டில் வேக விடுங்க. இது நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் அடி பிடிக்காமல் வடிவாக எங்களுக்கு செய்து கொள்ளலாம். கன நேரம் மூடியால் மூடி வைக்க வேணாம். சாதுவாக மூடியில் தண்ணித்தன்மை மாரி வரைக்க மூடியை திறந்து விடுங்க. இந்த பார்த்தீங்களா, தண்ணி ஒழுகுது. அந்த மாதிரி வரைக்க மூடியை திறக்கணும். அடிக்கடி கிளறி விடுங்க. கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும். இந்த தண்ணித்தன்மை போக மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கணும். மூடியை திறந்தும் ஒரு 3 மினிட்ஸ் போல் நான் வச்சேன்னா இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் வத்திட்டுது. அடிக்கடி ஒருக்கா கிளறி விடுங்க. சில ஆக்கள் டெசிகேட்டட் கோகோனட்டை முதல் தண்ணியில் கொஞ்சம் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகுத்தான் சுண்டல்களுக்கு சேர்ப்பாங்க. நான் இதுக்குள்ளே போடுறேன். நான் அப்போ கெரியா தண்ணி வத்துறதுக்கு அதுவும் உதவியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உப்பு பார்த்து காணாட்டி உப்பு சேர்த்து கொள்ளலாம். இந்த இலையை இவங்க சும்மா பச்சையாக சாப்பிட்றவங்க அதுபடியாக கணக்க வேகணுமெண்டு தேவையில்லை. ஒரு அளவுக்கு தண்ணி எல்லாம் வத்துனா அதுக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டுங்க. அடுப்பை நிப்பாட்டிட்டு அந்த சூடோடு ஒரு சிறிதளவு பட்டர் துண்டு போடுங்க. அது உங்களோட விருப்பப்படி வேணாட்டி தவிக்கலாம். பட்டர் போட்டால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் உண்டு வரும் சுண்டலுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.